ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வளர்த்துற ஒவ்வொரு பொருளும் நமக்கு சொந்தமானது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்களேன், இந்த மீன் நம்ம ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு தான் இந்த மீன் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். ஆனால் அந்த மீன் நம்மளை அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக நினச்சி நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்க மீன்கிட்ட நம்ம டெய்லி பேசணும். பேசுனீங்க அப்படின்னா அது உங்கள் குரலை நல்லா கேட்ச் பண்ணி வச்சுக்கோ. நீங்கள் எங்கேருந்து பேசுனீங்கனாலும் அது ஓடி வந்து கண்ணாடியில் டம்மு டம்முன்னு அடிச்சுட்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஹாய் செல்லம், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மீனும் ஒரே பக்கம் வந்துருச்சு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் எந்த பக்கம்லாம் போகிறேனோ அந்த பக்கம்லாம் என் மீன் வரும். ஏன்னா நான் டெய்லி மீன்கிட்ட காலையில் மதியானம் சாயந்தரம் நைட்டு குட் நைட் சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் தூங்குவேன். ஹாய் செல்லங்களா, ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வாய் அப்படி இது பண்ணுறது, அதோட பாசையில் நம்மக்கிட்ட பேசுது ஃப்ரெண்ட்ஸ். மீன்கிட்ட தினமும் பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் மீன் இருக்கா? அப்போ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.